இதையடுத்து அந்த பெண் சத்தம் போடவே அந்த இடத்திற்கு வந்த இருவர் அந்த பெண்ணை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது பிறகு காப்பாற்றிய அந்த இரண்டு நபர்களும் தனது நண்பர்களுடன் இணைந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்படுகிறது இது குறித்து நொய்டா போலீசார் கூறுகையில் அந்த பெண் வேலை வாய்ப்புக்காக கடந்த புதன்கிழமை இரவு ரவி என்பவரை பூங்கா ஒன்றில் சந்திக்க சென்றுள்ளார் அப்போது ரவி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முற்பட்டுள்ளார் அந்த பெண் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த இருவர் ரவியிடமிருந்து அந்த பெண்ணையும் மீட்டனர் தொடர்ந்து அந்த நபர்கள் இருவருமே மேலும் மூன்று நபர்களை அழைத்து அந்த இளம் பெண்ணை பூங்காவில் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் பின்னர் தங்களுக்கு கிடைத்த தகவலை அடுத்து பலத்த காயத்துடன் அந்த பெண் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தோம் பெண்ணை பூங்காவிற்கு வரவழைத்த ரவியை கைது செய்ததுடன் ரவி கொடுத்த தகவலின்படி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த ஐந்து பேரையும் சாரி மூன்று வரை கைது செய்துள்ளோம் என்றும் மேலும் இதில் தொடர்புடைய குட்டு மற்றும் ஷம்பு ஆகிய இருவரையுமே தேடி வருகிறோம் என்றும் மேலும் விசாரித்ததில் இவர்கள் அனைவருமே பூங்கா அமைந்துள்ள பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது படுகாயமடைந்த அந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த பெண் ஆபத்தான கட்டத்தை தாண்டி உள்ளதாகவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்